ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நீங்க கேட்டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் ரிலாக்ஸ் காதல். நான் உங்கள் ஆர்ஜி லாவண்யா. நம்ம இந்த ரிலாக்ஸ் காதல் நிகழ்ச்சியில பல விதமான காதல் கதைகள் நிறைய கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணிருப்போம். அதே மாதிரி பல விதமான ரிலேஷன்ஷிப்ஸையும் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரிதான் இன்னைக்கும் நம்ம இந்த ஷோல ஒரு அழகான காதல் கதை நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். நேசித்த இதயத்தையும் சுவாசித்த உயிரையும் ஒரு நாளும் மறக்க முடியாது, மறந்தால் அது மரணமாகத்தான் இருக்கும். இந்த கவிதைக்கு ஏத்த மாதிரிதாங்க இன்னைக்கு நம்ம ஸ்டோரியோ அமைய போகுது. இந்த ஹாஃப் அன் அவர் நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து ஜேர்னி பண்ணணுமா? அப்ப நீங்க மறக்காம ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அதுல இருக்கிற ஒரு மூணு பேர்த்தோட மெயின் இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் குட்டியா உங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறேங்க. நம்ம ஹீரோ, அவரோட பேரு வந்து மேத்யூ. அவர் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்றாரு. நம்மளோட ஹீரோயின், அவங்க வந்துட்டு காலேஜ் லெக்சரரா ஒர்க் பண்றாங்க. அவங்க நேம் வந்து ஜெனிஃபர். ஜெனி அப்படின்னு நம்ம ஸ்டோரி ஃபுல்லா டிராவல் பண்ண போறாங்க. நம்மளோட ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க நேம் கௌதம். அவங்க ஒர்க் எல்லாம் எது போல, பட் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏரியால பைக் ரேஸ் அந்த மாதிரி பண்ணி அவங்க ஜாலியா லைஃப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம கௌதமோட அப்பா, அவரும் வந்துட்டு நம்ம ஹீரோ மேத்யூ இருக்காருல, மேத்யூ கூட தான் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து ஒர்க் பண்றாரு. ஆனா நம்ம கௌதமோட அப்பா வந்து சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு, மேத்யூ வந்துட்டு இன்ஸ்பெக்டர். இந்த இன்ட்ரோடக்ஷனோட அப்படியே நீங்க ஒரு சாங் போய் கேட்டுட்டு வாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் ரிலாக்ஸ் கதை. நான் உங்கள் ஆர்ஜே லவண்யா. ஸ்டே டியூன் வித் மீ இன் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா.
வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் காதல். நான் உங்கள் ஆசி லவன்யா. மேத்யூ அண்ட் கௌதம் ரெண்டு பேரோட இன்டர்வியூ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கியூமெண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. மேத்யூ ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம கௌதம் ஏரியால பேக் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து மேத்யூ கேக்குறாங்க, நீ எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இவ்வளவு ஹார்ஷா பேக் ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எல்லாரும் கம்முன்னு போறாங்கல்ல, அதே மாதிரி நீயும் கம்முன்னு போக வேண்டியதானே அப்படின்னு கௌதமோட ஃப்ரெண்டு வந்துட்டு மேத்யூ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆர்கியூமெண்ட் அதிகமாயிருச்சு. ஆர்கியூமெண்ட் அதிகமாக நம்ம மேத்யூ வந்து கௌதம ஒரு அரை விட்டுறாரு. அரை விட்டோடனே கௌதமோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க, நீ யார் மேல கை வச்சிருக்கான் தெரியுமா? இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டரோட பையன் மேல கை வச்சிருக்க அப்படின்னு. ஏன் உங்க அப்பா இதை சொல்லலையா? நம்ம ஏரியாக்கு ஒரு புதுசா இன்ஸ்பெக்டர் வராருன்னு சொல்லிட்டு நான் தாண்டா அந்த இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கௌதமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிச்சு ஓடிடுறாங்க. ஒருத்தர் மட்டும் தவிர, இனிமேல் இங்க மட்டும் இல்ல, இந்த ஏரியாலையும் நான் உன்னை பைக்கேட் பண்றதை பார்க்க கூடாது, பார்த்தனா உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ போயிடுறாரு. அவங்க போன உடனே தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பில்டப் கொடுப்பாங்கல்ல, என்னடா இப்படி சொன்னா நாங்க பயந்துருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுக்குறாங்க கௌதமோட ஃப்ரெண்டு. தென் கௌதம் வந்துட்டு ஜெனிஃபரை மீட் பண்ண போறாங்க. ஜெனிஃபர் சர்ச் இருந்து வெளியே வராங்க. இந்த தடவை கண்டிப்பா நான் அவகிட்ட லவ் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமோட ஃப்ரெண்டு கிட்ட கௌதம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, நீ 4 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்க, நீ காதல சொல்றியோ இல்லையோ, சர்ச்ல 4 வருஷமா ஒவ்வொரு ஃபாதரா 4 ஃபாதர் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கௌதம் ஜெனிஃபர் சர்ச் இருந்து வெளியே வரதை பார்த்துட்டு, என்ன ஜெனிஃபர் பார்த்துட்டு பாக்காத மாதிரி போற அப்படின்னு ஜெனிஃபரை கூப்பிட்டு கேக்குறாங்க. ஜெனி சொல்றாங்க, டேய் யாராவது பார்த்துட்டு பாக்காத மாதிரி போவாங்களா, நான் ஏதோ யோசனை வெளியே வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கௌதம் சொல்றாங்க, ஜெனி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு. ஜெனியும் சொல்றாங்க, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு கௌதம் அப்படின்னு. கௌதம் என்னன்னு கேக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு அதுதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன்டா என்னன்னு கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க கௌதம பேச விடாம. அந்த டைம்ல காலேஜ் பஸ் வந்துட்டு ஜெனிஃபருக்கு, ஜெனிஃபர் கிளம்பி காலேஜுக்கு போயிடுறாங்க. காலேஜுக்கு வந்த உடனே ஜெனியும் அவங்க ஃப்ரெண்டு உட்காந்து கார்டன்ல பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜெனி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, டி எனக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு டைம் ஆச்சு நான் போறேன் அப்படின்னு. அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி இரு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது மேத்யூ கிட்ட இருந்து ஜெனிஃபருக்கு கால் வருது. உடனே ஜெனி, என்னப்பா என்கிட்ட பேசலாம், உங்களுக்கு டைம் இருக்கா? என்கேஜ்மெண்ட் அப்போ சொன்னீங்க நம்ம நல்லா லவ் பண்ணலாம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. ஆனால் எங்கேயுமே நீங்கள் எதுவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் இல்லை, நீங்கள் வரவும் இல்லை. ஆமாம், நீ எப்போ ட்ரான்ஸ்ஃபர் வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அண்ட் இவங்க சொல்கிறாங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. ஏ விளையாடாத அப்படின்னு. ஆமா நான் இங்கேதான் இருக்கேன், வாய்ப்பு லவ் பண்ணலான்னு நம்ம மேத்யூ சொல்றாரு. அவங்க பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல நம்மளுக்கு ஜெனிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது மட்டும் காலேஜா இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னே தெரியாது. இப்ப மட்டும் ஒன்னும் குறைஞ்சி போல, நீ இத காலேஜ் இல்லன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வெக்கெட்ல தண்ணி குறிஞ்சிடறாங்க. ஜெனி, சரி வா இப்ப லவ் பண்ணலான்னு நம்ம மேத்யூ சொல்றாரு. ஜெனி, என்னால முடியாது, எனக்கு இன்னைக்கு காலேஜ் இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, நான் போகணும். டி நான் இன்னைக்கு லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன், நாளைக்கு எல்லாம் என்னால வர முடியாதுன்னு சொன்ன உடனே ஜெனி முறைச்சு பாக்குறாங்க. முறைச்சு பார்த்தோன்னே, சரி ஓகே முறைக்காத வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேத்யூ சொல்றாரு. அப்புறம் மேத்யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ஜெனிஃபர் அப்படியே கம்முனே இருக்காங்க, அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு. மேத்யூ வந்து கேக்குறாங்க, மறுபடியும் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கேட்டதுக்கு அப்புறம் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஜாலியா பார்க் பீச் என்ஜாய் பண்ணிட்டு வெளியே போயிட்டு வராங்க. இந்த டீலு இருந்தாலே லைஃப் கூலோ கூலு மனசில் நாளவோ
போனாலும்
வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. கௌதம் உடனே ஜெனிக்கு கால் பண்ணி, ஜெனி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கிட்ட சொல்றாங்க. ஜெனி, ஓகே, நான் இன்னைக்கு ஈவினிங் நான் உனக்கு மீட் பண்றேன் அப்படின்னு ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. கௌதம் சைலண்டாவே இருக்காங்க. ஜெனி வந்துட்டு கௌதம் கிட்ட, டே பேசுன்னு சொல்லிட்டு என்ன இவ்வளவு அமைதியா இருக்க, எனக்கு ஏதோ எக்ஸாம் ஹால்ல உட்கார மாதிரி ஃபீலா இருக்கு அப்படின்னு. கௌதம், நான் உங்ககிட்ட பல வருஷமா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், இப்பவும் நான் சொல்லனா நான் உன் மிஸ் பண்ணிடணும்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஜெனிக்கு என்னமோ பயமாவே இருக்கு. அப்பவும் ஜெனி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப கௌதம், ஐ லவ் யூ ஜெனி அப்படின்னு சொன்ன உடனே ஜெனி சொல்றாங்க, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னால எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு கௌதம் அப்படின்னு சொல்றாங்க. வளையடாத ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொன்ன உடனே நிஜமாதான் அப்படின்னு பேக்ல இருந்து இன்விடேஷன் எடுத்து கொடுத்துட்டு, நான் உனக்கு எப்படி எல்லாம் இன்விடேஷன் வைக்கணும்னு நினைச்சேன், இப்ப வைக்க வச்சுட்டே கௌதம் அப்படின்னு அவங்க கோவமா கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஜெனிய போய் சர்ச்ல மீட் பண்றாங்க. சர்ச்ல இருந்து வெளியே வராங்க ஜெனிஃபர். கௌதம் வந்துட்டு ஜெனியை பார்த்து, ஜெனி நான் உன்னை ரொம்ப நல்லா சந்தோஷமா பாத்துக்குவேன், பிளீஸ் நீ அவனை விட்டுட்டு வா, இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு. டி என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப லவ் பண்றோம், இந்த ரெண்டு பேத்துக்குமே இந்த ரெண்டு பேத்தையுமே ரொம்ப பிடிக்கும், நான் எப்படி அவனை விட்டுட்டு நான் வருவேன் நீ நினைக்கிறேன், எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் அங்க வந்து போறாங்க. உடனே கௌதம் வந்துட்டு ஜெனி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ மேத்யூ கிட்ட இருந்து ஜெனிக்கு கால் வருது, அவங்க அட்டன் பண்ணிட்டு அப்படியே திரும்புறாங்க. நம்ம கௌதம்க்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, கோவம் வந்து அவங்க மேல ஆசிட் அடிச்சிடுறாங்க. நம்ம ஜெனியும் அது மேல விழுந்ததும் அந்த ஒரு எரிச்சல்ல அப்படியே பயந்து கீழே விழுந்துட்டு கத்திட்டே விட்டுறாங்க. நம்ம மேத்யூ லைன்லயே தான் இருக்காங்க. ஜெனி ஜெனின்னு அந்த பக்கம் இருந்து கத்திட்டே இருக்காங்க. இவரும் கௌதமும் அடிச்சுட்டு, ஐயோ தப்பு பண்ணிட்டு நீ, ஏன் இப்படி பண்ண, நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன் அப்படின்னு அவர் அப்படியே ஓடி போயிடுறாரு. இந்த நியூஸ் அப்படியே வைரலா நியூஸ்ல எல்லாம் வந்த உடனே அவங்க அப்பா அம்மா எல்லாருமே பார்த்துட்டு நம்ம பையன் ஏன் இப்படி பண்ணான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம மேத்யூவும் என்ன நடந்தது அப்படின்னு தெரியாம அவங்க தேடிட்டு அப்புறம் சர்ச் கிட்ட வந்துட்டு அவங்களை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு நம்ம மேத்யூ. 2 மந்த்ஸா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இன்னுமே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேத்துக்கும் எப்படி மேரேஜ் ஆச்சா இல்லையா, என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஸ்டே டியூன் வித் மீ இன் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்க ஆர்ஜி லாவண்யா. ஒரு சாங் கேட்டுடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம்.
ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் ரிலாக்ஸ் காதல். நான் உங்க லார்ஜி லவன்யா. கௌதம் வந்துட்டு இப்படிதான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேத்யூ கண்டுபிடிச்சோன்னு, நம்ம மேத்யூ வந்துட்டு கௌதம் சட்டப்பூர்வமா ஒண்ணுமே பண்ன முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலா அவங்கள என்கவுண்டர் பண்றதுக்காண்டி அவங்க ஹையர் அபிஷியல் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கிடுறாரு. அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அங்க கௌதமோட அப்பா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அம்மா கிட்ட இருந்து கௌதமோட அப்பாக்கு கால் வருது. அவங்க அம்மா கால் பண்ணி சொல்றாங்க, என்னங்க நம்ம பையனை என்கவுண்டர் பண்ண போறாங்க அப்படின்னு நியூஸ் வருது, உண்மையாங்க அப்படின்னு. நம்மளுக்கும் ஒரு பொண்ணு இருக்குமா, நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு கௌதமோட அப்பா அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. கேட்கும் போது அவங்க அம்மா அழுதுவாங்க. கௌதமோட அப்பாக்கு இங்கிருந்து ஒரு துப்பாக்கி சவுண்ட் கேட்ட உடனே உள்ள ஓடி போய் பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் வந்துட்டு மேத்யூவை கொலை பண்றதுக்கு வேண்டி கன் எடுத்துட்டு அவர் கையில வச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே கௌதமோட அப்பாக்கு கோவம் வந்து கௌதம் ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணிட்டு மேத்யூ கிட்ட அவங்க அப்பா அழுகிறாரு, நான் டெய்லி இவனை திட்டத்துக்கு வேண்டியதை பாத்துருவேன், இனிமேல் நான் இவனை திட்ட கூட முடியாதா, அதுக்கு கூட மீட் பண்ண முடியாதா அப்படின்னு அவங்க அப்பா ரொம்பவே அழுகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம மேத்யூ ஹாஸ்பிட்டல்ல ஜெனிய மீட் பண்ண நல்லா டிப் டாப்பா நல்லா மாப்பிள மாதிரி ரெடி பண்ணிட்டு போறாங்க. ஏன் அப்படி ரெடி பண்ணிட்டு போறாங்கன்னு யோசிக்கிறீங்களா, அன்னைக்குதாங்க அவங்க கல்யாண நாள். அவங்க கல்யாணம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி கல்யாணம் நம்ம யாருக்குமே இந்த மாதிரி நடந்திருக்காதுங்க. ஆனா இவங்க கல்யாணம் அப்படிதான் நடந்தது. துணானே நாம ஜீவனே துணா
உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு பிரிவதும் இல்லைன்னு சொன்ன மாதிரி நம்ம மேத்யூ வந்துட்டு நம்ம ஜெனி வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஜெனி கிட்ட வந்துட்டு, ஜெனி நான் ரெடியாகி வந்துட்டேன், நீ என்ன இன்னும் பொறுப்பே இல்லாம படுத்துட்டே இருக்க, எந்திரி அப்படின்னு நம்ம மேத்யூ ஜெனி கிட்ட அழுகுறாங்க. நீ இருக்கிற இடம் ஃபர்ஸ்ட் டைம் அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே அழுதுகிட்டு அவங்க மேரேஜ்க்குன்னு எடுத்து வச்சிருந்த ரிங்கை நம்ம மேத்யூ எடுத்து ஜெனி கையில போட்டுட்டு, ஐ லவ் யூ ஜெனி அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் சொல்ல மாட்டியா, இதுக்குவாது எந்திரிக்க மாட்டியா, எந்திரி சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டே இருக்காங்க. அழுதுட்டே அவங்க அப்படியே அந்த ரூமை விட்டு மேத்யூ கிளம்பிடுறாரு. ஆனா அவங்க சொல்றதெல்லாம் நம்ம ஜெனினால கேட்க முடியும், ஆனா அவங்களால எந்திரிக்க முடியாது. கீழே விழுந்ததுல அவங்க பிரெயின்லயும் அடிபட்டனால அவங்களால அவங்க சொல்றத பேச கேட்கதான் முடியுமே தவிர அவங்களால எந்திரிக்க முடியல. அவங்க சொல்றதை கேட்டுட்டு ஜெனிக்கு கண்ணில இருந்து தண்ணி வருது. பாத்தீங்களா, அவரோட அழகான காதல ஜெனிக்கு மேத்யூ எவ்வளவு அழகா ப்ரொபோஸ் பண்ணாங்க அப்படின்னு. நடமாடிட்டு இருந்தா மட்டும்தான் காதல் இல்லைங்க, இந்த மாதிரி படுத்துட்டு இருந்தாலும் அவங்க உயிரோட இருந்தாலும் இல்லைனாலும் காதல் காதல் தாங்க. காதலுக்கு இருக்கிற தனியான அந்த ஒரு மதிப்பு மரியாதை நம்ம எல்லாருமே அதுக்கு கொடுத்துதான் ஆகணும். அது தானா லவ் பண்றவங்களுக்கு அந்த மரியாதை வந்து செய்யும் இல்லைங்க. நான் சொன்ன இந்த லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாத்தையும் மறுபடியும் இன்னொரு ஷோல நான் மீட் பண்றேன். அண்ட் டாடா பை பை அண்ட் சைனிங் ஆஃப் வித் யூ ஆர்ஜே தவன்யா.